வேங்கடசாமி தொடர்ச்சியாக இத்தகைய சொல்லாய்வு பணியை மேற்கொண்டு வந்துள்ளார் செந்தமிழ் செல்வி என்னும் இதழில் இவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சரை தும்பி என்ற தொகுப்பாக வெளியிடப்பட்டுள்ளது வேங்கடசாமி அவர்கள் மலையாளம் கன்னடம் சமஸ்கிருதம் பாலி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பயிற்சி உடையவர் எனவே மகேந்தர்வர்மன் மத்தவிலாசம் என்ற நூ நாடக நூலை ஆங்கில வழியாக தமிழ் படுத்தியுள்ளார் தமிழ் பண்பாட்டிலும் தமிழர் வரலாற்றிலும் ஆழ்ந்த அக்கறை கொண்ட மயிலசீனி அவர்கள் தமிழர் பண்பாட்டில் தனித்தன்மையை நிறுவுவதிலும் உறுதியான பார்வை கொண்டவர் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியவியல் என்ற வட்டத்திற்குள் பேசப்பட்ட தமிழகத்தின் வரலாற்றை அதிலிருந்து மீட்டு திராவிட இயலாக அடையாளப்படுத்துவதில் இவருடைய பங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கது ஆகும் அதன் பயனாக இன்று திராவிட இயல் தமிழியலாக வளர்ந்து வந்துள்ளது நவீனங்களையும் எழுதுகிறவன் அல்ல வரலாற்று ஆராய்ச்சி நூல்களையும் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி நூல்களையும் எழுதுகிறவன் என்று கூறினார் ஆராய்ச்சி நூல்களை பெரும்பான்மையோர் படிப்பது இல்லை இதை மிக சிறுபான்மையோர் படிக்கின்றனர் என்பதை நன்றாக தெரிந்து ஆராய்ச்சி நூல்களை எழுதுகிறேன் என்றும் கூறினார் வெங்கடசாமி வருந்து எழுதியுள்ளார் இது வரலாற்றின் மீதுள்ள அவருடைய ஈடுபாட்டையும் உழைப்பையும் பறைசாற்றுவதோடு தமிழர் தன் வரலாற்றையும் பொருட்படுத்தாத போக்கினையும் அறிவிக்கிறது எனவேதான் சுவாமி விபுல விபுலானந்த அடிகள் மயிலை சீனி வேங்கடசாமி ஆண்டின் இளைய இளைஞராக இருந்தாலும் ஆராய்ச்சி துறையில் முதியவர் நல்லொழுக்கம் வாய்ந்தவர் நல்லோருடைய கூட்டுறவை பொன்னே போல் போற்றுபவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் ஆராய்ச்சி பேரறிஞர் மயிலை சீனியாரால் பல ஆய்வுகள் தமிழ் உலகுக்கு முதல் முதலாக வழங்கப்பட்டது இவரது ஆய்வுகள் அறிஞருக்கு மட்டுமன்று பொதுமக்களுக்கும் அறிவு விருந்து ஓம்பியதாக காணப்பட்டது பல ஆய்வுகள் கிளைவிடுவதற்கு அடிமரமாக இருந்தது இவரது ஆய்வுகள் வேண்டாத நூல் இது என்றோ நூலில் வேண்டாத பகுதி என்றோ ஒடுக் ஒதுக்க முடியாத வகையில் இவரது எழுத்து ஆளுமை திகழ்ந்தது தமிழக வரலாற்று கழகத்திலும் தமிழக புலவர் குழுவிலும் உறுப்பினராக இருந்து பெருந்தொண்டாற்றிய வேங்கடசாமிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தமிழ் எழுத்தாளர் சங்கம் பாராட்டி கேடயம் ஒன்று வழங்கியது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதினையும் அழித்தது ஓயாத தேடலினாலும் கடுமையான உழைப்பாலும் அரிய ஆய்வு முடிவுகளை கொணர்ந்த இம்மா மனிதருக்கு அறிஞர்கள் கூடி சென்னை மண்டபத்தில் மணிவிழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டத்தையும் வழங்கினார்கள் திருமணமே செய்து கொள்ளாமல் இல்லற துறவியாக வாழ்ந்து தம் வாழ்வை முழுமையாக தமிழியல் ஆய்வுக்கு ஒதுக்கியவர் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் அவர் தாம் தாழாமல் இருக்க தம்மை தாழ்த்தி கொண்டவர் தமது பெருமைகளை ஆய்வு நோக்கில் விரி விரித்துரைத்தவர் நமது சுய அடங்கால அடையாளங்களை மீட்டு தந்தவர் புதிய செய்தி காணும் ஆய்வு சோழன் கொடிக்கு புலி பாண்டியன் கொடிக்கு மீன் என்று மரபான சின்னங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன மற்ற சின்னங்கள் பற்றிய குறிப்புகள் உலகு அறியாதவை தமிழ் சங்ககால பூன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்ற செய்தி அகனாநூற்றில் நூற்றி அறுபத்தி ரெண்டில் இருப்பதை முதல் முதலில் அறிந்து வெளி வெளிப்படுத்தியவர் மயிலசீனி வெங்கடசாமி அவர்கள் இப்படி அவர் வெளிப்படுத்திய பல காணப்படுகிறது என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் தாங்கட நேர்ந்த போதும் தமிழ்கடல் ஆற்றா அண்ணல் வேங்கடசாமி என்பேன் விரிபெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் கொண்டோன் வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விடைதல் இல்லா என்று மாமேதர் பாரிதாசன் ஆய்வுகளை குறித்து பாராட்டியுள்ளார் சிறுமானன் சென்ற பெருவழி நிலப்படம் மகிழை சீனி வேங்கடசாமி வரைந்தது அவரே வரைந்தது மகிழ சீனி வெங்கடசாமியின் ஆய்வு கட்டுரைகளை குறித்து இப்பட வரைபடம் எடுத்து காட்டுகின்றது சீனி வேங்கடசாமி பற்றிய நா நாரண துரைக்கண்ணன் சொன்ன உருவ விவரிப்பு மயில சீனி வெங்கடசாமி அவர்கள் ஐந்தடி உட்பட்ட குரல் வடிவம் உடையவர் அகன்ற நெற்றியை உடையவர் வட்ட முகத்தை உடையவர் எடுப்பான மூக்கு பேச துடிக்கும் மெல்லுதடுகள் நான்கு முள வெள்ளை வெட்டி காலர் இல்லாத முழுக்கை சட்டை சட்டைப்பையில் மூக்கு கண்ணாடி பவுண்டர் பேனா கழுத்தை சுற்றி மார்பில் இருபுறமும் தொங்கும் மேல் துண்டு இடது கரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் இப்படியான தோற்றத்துடன் கன்னிமாறா நூலகத்தை விட்டு வேகமாக நடந்து வெளியே வருகிறாரே அவர்தான் மயிலசீனி வேங்கடசாமி என்று நாராயண துரைக்கண்ணன் அவரது உருவ விவரிப்பை எடுத்து கூறியுள்ளார் நன்றி வணக்கம்